ஆரம்பிச்சிருந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் மாசத்துல வரப்போற ஸ்மார்ட் போன் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். சோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சோ முதல் ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளதுக்குள்ளே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்க ஸ்மார்ட் போன் இதுதான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோ போன் நெக்ஸ்ட். இவங்க இதை அனௌன்ஸ் பண்ணாலும் பண்ணாங்க, எப்போதான் இதை ஒரு லான்ச் அப்படின்னு தான் இருந்துச்சு. இந்த மாதம் கன்ஃபார்ம் லான்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஈவெண்ட் வச்சுருக்காங்க, அதில் மேபி இவங்க லான்ச் பண்ணலாம். இது நமக்கு 3500 ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா இந்த மாதிரி நிறையா கொடுத்துருவாங்க. ஆண்ட்ராய்ட் கோ அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லைட்டான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆண்ட்ராய்டோட, அதுதான் இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த மாதிரி இருந்தாலும் சரி நல்லா இருந்தால் போதும். இது கண்டிப்பாக இந்தியன் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வரும்போது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கிட்ட இன்னுமே ஒரு டச் ஃபோன் இல்லை, இது கண்டிப்பாக அதை ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 5000 தான் நமக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. இவங்க கொண்டு வந்தால் மேபி இன்னுமே நிறைய பேர் கம்மி பட்ஜெட் இதை விட கம்மி பட்ஜெட் கொண்டு வரலாம். ஸோ அதனால் இனிமேல் நிறைய பேர் கையில் இனிமேல் ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன ஸ்மார்ட் ஃபோன் மாதிரியே எக்ஸ்பெக்டேஷன் இதுலேயே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 6 இதில் என்ன இருப்போது எப்போ மேலே ப்ரைஸை கொஞ்சம் எச்ச வைப்பாங்க அதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த தடவை அவங்க 10 சிப் யூஸ் பண்ண போகிறாங்க. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கூகுளோட சிப், அது உங்களுக்கே தெரியும். இவங்களே இந்த தடவை அதை கிரியேட் பண்ணுறதுனால மேபி ப்ரைஸ் கம்மியாகலாம், மேபி அதிகமாக கூட ஆகலாம். ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் உள்ள வருதா, அப்போ கம்மி ப்ரைஸ்க்கு இனிமேல் நம்ம நல்ல ஃபோன். இது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கூகுள் உள்ளே வர்றாங்க அப்படின்னா மேபி அதில் ஸ்பெஷல் ஃபீச்சர் ஏதாச்சும் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இந்த ஃபோனுக்கும் சூப்பரான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இதோட லான்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் கடைசிக்குள்ளே ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பிக்சல்லாம் அவங்க லான்ச் பண்ண மாட்டாங்க இந்தியாவில். ஸோ கேமரா செட்டப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணும் கூகுள்கிட்டருந்து ஃபோன் எப்படி வரப்போகுது அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசு கிட்டருந்து ஃபோன் நமக்கு இந்த மாதம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது ஒரு 95% இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பாக்டான டிசைன், அதாவது ஒரு சின்ன ஃபோன் ஆனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. 8G பார்த்தீங்கன்னா நமக்கு லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் கிட்டிருந்து நமக்கு ஒரு ஃபோன் கன்ஃபார்ம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஃபோன். ஸோ இதை பற்றி ஒரே ஒரு லீக்ஸ் வந்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாட்டாக கிடையோ G95 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எந்த மாதிரி இருப்பது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதம் ஒரு 90% லான்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெட்மி 10 ப்ரைம், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட லான்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 3 வச்சுருக்காங்க. ஸோ அதை ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஸோ செப்டம்பர் 3 நமக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே டாப்பாக இருக்கிற ஒரு ஃபோன் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க, iPhone 13. இந்த ஃபோன் நமக்கு எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்னு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் கடைசிக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக 4 ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. iPhone 13 Pro Max, iPhone 13 Pro, iPhone 13, iPhone 13 Mini, இந்த மாதிரி கண்டிப்பாக 4 ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. அதனால் இதில் என்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்க, இதில் என்ன சிப் யூஸ் பண்ண போகிறாங்க, இந்த கேமராவில் என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ அதனால் இதை லான்ச் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது கூடயே சேர்த்து கண்டிப்பாக நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு iQOO 8. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. சைனாவில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 இருந்துருக்கு. 120Hz 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக iQOO 7 விட நல்லா தான் இருக்குது. ஆனால் எப்போ லான்ச் அப்படின்னு நமக்கு இப்போ தெரியாது. ப்ரைஸிங்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் லான்ச் எப்போ அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோட லான்ச்சுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அடுத்த ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கிட்டிருந்து. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Samsung 21 Ultra FE, அதாவது ஃபைனல் எடிஷன், போன வாரமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. கலர் கலராக இருந்துச்சு. இந்த தடவை எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. குளோபல் லான்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு இந்த மாதம் வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இது கூடயே பார்த்தீங்கன்னா M52 A52S அப்படின்னு 2 ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றியும் எந்த லெக்ஸுமே வரல. ஆனால் சாம்சங் கிட்டிருந்து மேக்ஸிமம் ஒரு 3 ஃபோன் இந்த மாதம் மேபி லான்ச் ஆகலாம். ஸோ அடுத்த ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்போ கிட்டிருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா OPPO F series. இது நமக்கு இந்த மாதம் ஒரு மிடில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி எந்த லெக்ஸுமே இன்னும் வரல. இந்த மாதம் மேபி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றியும் இந்த தடவை எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் வரல. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு விவோ கிட்டிருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா VIVO X70 series, அது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் அந்த மிடில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது லான்ச் ஆகும் அப்படிங்கிறதும் கூட பார்த்தீங்கன்னா ரூமர் தான். Realme 9 இது மேபி தான் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நமக்கு ஏதாச்சும் ஒன்று கன்ஃபார்ம் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியல்மி 9 சீரிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டவுட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு MI கிட்டிருந்து. என்ன பண்ணுவாங்கன்னா MI 11T series.
இது பையனா நமக்கு செப்டம்பர் 15th லான்ச் ஆகும் அப்படினு சொல்றாங்க. சோ சைனால தான் இது லான்ச் பண்ணுவாங்க அப்படி நினைக்கிறேன். மேபி இந்தியாக்கு வரலாம் வராம கூட போகலாம். சோ இது என்ன மாதிரி இருப்பது அப்படினு நமக்கு தெரியாது. இதே பத்தியும் பாத்தீங்கன்னா எந்த லீக்ஸும் வரல. சோ அதனால இது என்ன மாதிரி இருப்பது அப்படினு நமக்கு தெரியாது. சோ கடைசியா பாத்தீங்கன்னா நமக்கு மோட்டரோலா கிட்ட இருந்து ஒரு ஃபோன். என்ன ஒரு பாத்தீங்கன்னா மோட்டரோலா எட்ஜ் 20 ப்ரோ. இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா நமக்கு மேபி லான்ச் ஆகலாம். அவங்க கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே இன்னும் வரல. மோட்டரோலா இது வரைக்கும் பண்ணத வச்சு சொல்றாங்க. இத பத்தி எந்த ஒரு விஷயமே இன்னும் வரல. சோ இது பாத்தீங்கன்னா மோட்டரோலா எட்ஜ் 20 எட்ஜ் 20 ஃபியூஷன் அதுக்கு அடுத்ததா மேபி இது வரலாம். அதோட லைன் அப்ல இது வரலாம் அப்படினு சொல்றாங்க. சோ அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இந்த வீடியோ பார்த்து இந்த மாசம் வர போற எல்லா ஃபோன் நீங்க தெரிஞ்சிப்பீங்க அப்படி நினைக்கிறேன். சோ இந்த மாசம் ஒரு 5-6 ஃபோன் பட்ஜெட்ல வருது. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோன் சூப்பர் அண்ட் லோ பட்ஜெட்ல வருது. அத பாத்தீங்கன்னா நான் ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் சொல்றேன். சோ இந்த மாதிரி நிறைய ஃபோன் இந்த மாசம் லான்ச் ஆகுது. சோ இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான வெயிட்டிங் லான்சஸ்ல இருக்கு. சோ இந்த வீடியோல சொன்னதெல்லாம் போய் பாத்தீங்கன்னா லீக்ஸ் தான். அவங்க லான்ச் பண்ற வரைக்கும் எந்த ஒரு இமே இல்ல. அதனால அவங்க மேபி லான்ச் பண்ணலாம் லான்ச் பண்ணாம போகலாம். பிரைசிங் மாறலாம். பிரைசிங் எச்சரிக்கலாம் கம்மியா இருக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் மாறலாம். அதனால இது எந்த மாதிரி இருப்போது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப் செப்டம்பர் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய விஷயம் நீங்க பண்ண முடியும். நீங்க பண்ணி விடுதோம் விடுதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க இடத்துல அது வரைக்கும் பை.